இனிமேல் வந்து நான் வெளிநாடு போகிறாப்புல இல்லை. என்ன லாப நஷ்டம் வந்தாலும் சரி நான் ஊர்லேருந்து நான் விவசாயம் பண்ண தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து எப்படியும் நான் வந்து வானும்போது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் நிச்சயம் நான் விவசாயத்துலாம் இருப்பேன். தஞ்சை மாவட்டம் கருப்பட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் கடந்த 25 ஆண்டுகளாக மலேசிய நாட்டில் விவசாய வேலை பார்த்து வந்துள்ளார். வயது மிகுதி காரணமாக சொந்த கிராமத்திலேயே சொந்தமாக நிலம் வாங்கி விவசாயம் செய்து வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருந்துள்ளது. இதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து முதல் முயற்சியாக 2 மா விவசாய நிலத்தை குத்தகைக்கு வாங்கியுள்ளார். நெல் சாகுபடியில் ஏற்பட்டு வரும் தண்ணீர் பிரச்சினைக்காகவும் போதிய அளவில் லாபமும் கிடைக்காது என்று எண்ணி 2 மா நிலத்தில் செண்டிப்பூ மற்றும் கத்திரிக்காய் சாகுபடியை செய்து வருகிறார். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து விவசாயி தான், விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். அதிசயம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் வெளிநாடு போனேன். வெளிநாடு போகும்போது அங்கேயும் ஒரு விவசாய வேலையாக தான் பார்க்க முடியாது போச்சு. அப்போ இங்கே உள்ளதுக்கு அங்கே வெளியே வித்தியாசம் என்னன்னா, மாற்றுப்பயிர் செஞ்சாக்க கிட்டத்தட்ட 1 ஏக்கர் விவசாயம் பண்ணாலே வந்து 3 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த அனுபவத்தை நான் பெற்றேன். அந்த அனுபவத்தை ஏன் இங்கே உழைக்கணும், சரி நம்ம ஊர்லேயே போய் செய்யலாமேன்னு நினச்சி தான் நான் இந்த மாற்றுப்பயிரை வந்து இங்கே தேர்ந்தெடுத்து இந்த முதல்ல செண்டி வச்சுருக்கேன். செண்டி, வெள்ளரி, சோளம் இதெல்லாம் அங்கே நான் மாற்றுப்பயிரில் வந்து வேலை செஞ்சேன். அந்த அனுபவத்தை வச்சு தான் இங்கே வந்து நான் அதே வேலை இங்கே செஞ்சாக்க அந்த வருமானத்தை என்னால் ஈட்ட முடியும். பக்கத்துலேயே வந்து 100 மீட்டர்லேயே வந்து 6 போகுது. அந்த ஆற்று பாசனத்தை வச்சு தான் நான் நம்பி இந்த பூ சாகுபடி பண்ணினேன். ஆனால் இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ இன்னும் 4 நாளைக்குள்ளே தண்ணி விடலைன்னா இது எல்லாமே பட்டு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வந்து மானத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன். அதேமே 100 நாளைக்குள்ளே இதனுடைய வருமானத்தை முடிச்சுக்கலாம். இப்போ 50 நாள் அதனுடைய வளர்ச்சி, 50 நாளைக்கும் பிறகு வந்து அந்த பூ எடுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக 150 கிலோ எடுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்போ 150 கிலோ எடுக்கலாம். அதனுடைய வருமானத்தை பார்க்கும்போது வந்து நான் வந்து 80 நேரம் வரையும் இந்த 100 குழி அதாவது 1 மாவில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை போட்டது. செலவு வந்து செண்டிக்கு வந்து 25,000 செலவு பண்ணியிருக்கேன் 1 மாவுக்கு. அதே சமயம் கத்தரிக்கு வந்து 15,000 செலவு பண்ணியிருக்கேன். 25, 15, 40,000 செலவு பண்ணியிருக்கேன். விலையை வந்து அண்ணன்னையாவது 1 கிலோ வந்து 40 ரூபா போகுது. ஆவரேஜ் வந்து 40 ரூபா போகும். 50 ரூபா 60 ரூபா போகும், 20 ரூபாயும் போகும். அப்படின்னு ஆவரேஜ் பார்த்தாங்க 40 ரூபா கணக்கு போடலாம். 50 நாளைக்கு எடுக்கலாம். 50 நாளைக்கு எடுக்கலாம்னா ஒரு 80 நேரம் வரையும் கிடைக்கும். 80 நேரம் கிடைக்கும்னா 25,000 செலவு, மீதி 55,000 மிச்சம் நினச்சி நான் இதில் இறங்கி விவசாயம் பண்ணேன். செண்டியோடு சேர்த்து கத்தரியும் நான் பயிர் செஞ்சுருக்கேன். கத்தரியும் 6 மாத பயிர் தான். அதுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் வானம் நல்ல முறையில் இந்த பருவ காலத்தில் பெஞ்சால் அதுலேயும் நல்ல ஒரு மகசூல் நான் பார்க்க முடியும். அதுவும் நல்ல ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு பயிர் தான். மோட்டர் போட்டு இறச்சா கொஞ்ச நாள், இப்போ வந்து அந்த தண்ணி இல்லை, ஆற்றுலையும் தண்ணி இல்லை. அப்போ மானத்தை தான் நம்பியிருக்கேன். பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கையோட நான் இருக்கேன், நல்ல மகசூல் வரும்னு. மாற்றுப்பயிரும் செய்வேன். இனிமேல் வந்து நான் வெளிநாடு போகிறாப்புல இல்லை. என்ன லாப நஷ்டம் வந்தாலும் சரி நான் ஊர்லேருந்து நான் விவசாயம் பண்ண தான் நினைக்கிறேன். அப்படி வெற்றி அடைஞ்ச பிறகு நான் வந்து சொந்தமாக நிலம் வாங்கி நான் ஊர்லேருந்து விவசாயம் பண்ண தான் நினைக்கிறேன். நான் இனிமேல் வெளிநாடு போக மாட்டேன்.